ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமா வர மாட்டீங்களா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சாரி சார், வர வழியில டிராஃபிக். சரி பணம் எடுங்க. இல்ல சார், பணம் தரேன்னு சொன்னவங்க வீட்ல டெத் தான். திடீர்னு ஊருக்கு போயிட்டாங்க. 2 நாள்ல தரேன்னு சொல்லிருக்காங்க. முதல்ல இத போன்லயே சொல்லி தொலைக்க வேண்டியதானே? போன்ல சொன்னா நல்லா இருக்காதுன்னு அப்பா நேர்ல போய் சொல்லிட்டு வர சொன்னார் சார். அதான் வந்தேன். எந்த டைம்ல பிறந்தான்னு தெரியல. நல்லது பண்ண ஆளுங்க இருந்தாலும் அது நடக்கவே நடக்காது. இரு எழிலா, டென்ஷன் ஆகாத, யோசிப்போம். இல்ல வேண்டாம் அசோக், என்னால உனக்கு தான் தேவையில்லாம. கர்ணா, கர்ணா, யாரு? என் தம்பி கர்ணா, ப்ளூ கலர் கார்ல கால் பண்றா. இது பெங்களூருக்கு போயிருக்கான்னு சொன்ன. என்ன நடக்குதுன்னே தெரியலையே. என்கிட்ட சொல்லாமலே சென்னைக்கு வந்திருக்கான். கட் பண்றான். யாராது? எல்லாம் கண்ணன் தான்டா, வேற வேலையே இல்லை. வெயிலா மழையா சாப்பிட்டியான்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். இவன் வேற கட் பண்ணிக்கிட்டே இருக்கான். 2 தடவை கால் பண்ணிட்டேன். கார்ல தான் போறான். ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? அவன் பெங்களூருக்கு பர்ச்சேஸ்க்கு போறேன்னு சொன்னான். சொல்லாம கிளம்ப சென்னைக்கு வந்திருக்கான். என்னவா இருக்கும்? என்னாச்சு அவனுக்கு? எதுக்கு இங்க வந்தா? ஏன் என்னாச்சு? யாராவது சொல்லுங்களேன். சொல்லு மலர். மலர், நீ என்ன பத்தி எதுவும் பேசவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். முடியாது மாமா, என்னால இத தாங்கிக்க முடியாது. நான் யார்கிட்டயாவது கொட்டணும். என்ன மன்னிச்சிருங்க மாமா. அக்கா, மாமா எவ்வளவு நல்லவருக்கா. அவர் யாரையும் ஹர்ட் பண்ணது இல்லல அக்கா. ஆனா அவரை நடு ரோட்ல நிக்க வச்சு உனக்கு எல்லாம் ரோஷம் இருக்கா, நீ எல்லாம் ஆம்பளையான்னு கேட்டுட்டாங்க அக்கா. மாமா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீயா நானானு அவங்க கிட்ட சண்டைக்கு நின்னா இருக்கா. அவங்க அந்த வார்த்தைய சொன்னதும் மாமாவால ஒன்னும் பேச முடியாம கூனி குறுகி போயிட்டா இருக்கா. எனக்கு வந்த வெறிக்கு அவங்கள அப்படியே கத்தி எடுத்து குத்தலாம் போல இருந்துச்சுக்கா. இதெல்லாம் நான் நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது எல்லாம் நடக்குது. ரொம்ப வேகமாவே நடக்குது. இதனாலதான் எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். இப்ப பாத்தியா மலர், அவ என்ன பண்ணுவா? மாப்ள உங்களை இப்படி பேசினா எங்களுக்கே கோவம் வராம இருக்குமா? அது எப்படி மறைக்க முடியும்? மறைக்கிற விஷயமா இத கேக்குற எனக்கே அவ்வளவு கோவம் வருது. அவ நேரா இருந்து அதை பாத்திருக்கா. உங்களை பார்த்து துடிச்சு போயிருப்பாளே, எப்படி மறைப்பா? அம்மா, இதையே நான் சொன்னப்போ யாருக்குமே புரியல. இப்பவாவது புரியுதா? கொஞ்ச நாள் மாமாவோட பழகினதுக்கே உன்னால இத தாங்கிக்க முடியல. இவ்வளவு வருஷமா நாங்க ஒன்னா வாழ்ந்திருக்கோம். நான் ஹல்க உயிருக்கு உயிரா லவ் பண்ணிருக்கேன். அப்ப எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கோம். அவளை விட 100 மடங்கு எனக்கு தான் வலி அதிகம். ஏன்னா குறை என்கிட்ட இருக்கு. இந்த கல்யாணம் உடனே நடக்கணும்ங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க ப்ளீஸ். என்ன சொல்ற? உடனே கல்யாணம் நடக்கணுமா? எப்படி? ஆமா, எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம். கண்மணி, அவசரப்படாத. அக்கா, இத சரி பண்ணுவோம். அதுக்கு கல்யாணம் தீர்வே இல்ல. நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கா. கல்யாணம் ஒண்ணுதான் தீர்வு. எல்லா ஏற்பாட்டையும் நான் பாத்துக்கிறேன். இனிமே இந்த கல்யாணத்தை தள்ளி போட முடியாது. உடனே நடக்கணும். நாளைக்கே உங்க 2 பேருக்கும் கல்யாணம். சொல்லு. எத்தனை முறைடா கால் பண்றது? அதான் எடுத்துட்டேன்ல சொல்லு. டேய் எதுக்குடா சென்னைக்கு வந்திருக்க? ஃபோன் அடிச்சால எடுக்க மாட்டேங்கற. பர்ச்சேஸ்கா பெங்களூர் வந்திருக்கேன். நான் ஏன் சென்னை வர போறேன்? இப்போ எதுக்கு தோணதோணுங்கற? போனே வை, வேலை இருக்கு. டேய் இல்லடா கர்ணா. திடீர் யோசனை தான். ஆனா வொர்க் அவுட் ஆகும் தோணுது. என்னது? உன் தம்பி கிட்ட பிசினஸ் பண்ண பணம் இருக்குன்னு சொன்னால கேட்டு பாரு. 50000 1 லட்சம் வாங்கு. அத வச்சு உன் பிரச்சனையை சரி பண்ணிக்க. வேலை வந்ததுக்கு அப்புறம் திருப்பி கொடுத்துரு. உனக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லி தானே வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காங்க. அப்போ உன் வேலையும் முக்கியம் தானே? கரெக்டு தான். ஆனால் பர்ச்சேஸ்க்கு பெங்களூரில் இருக்காங்கிறான். ஒரு வேலை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தானா? ஒரு ட்ரை தானடா, கேட்டு பாரு. பணம் கிடைச்சதுன்னா உன் பிரச்சனை சால்வ் ஆகிடும்ல? ஆமாம், கிடைச்சா சால்வ் ஆகிடும். இப்போ எதுக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கா? அதான் பெங்களூரில் இருக்கான்னு சொன்னேன்ல, வேலை விஷயமா வந்திருக்கான்னு சொல்றேன். சும்மா இருக்க மாட்டியா? டேய் அதுக்காக ஃபோன் பண்ணலடா. பின்ன எதுக்காக பண்ண? அர்ஜென்ட்டா ஒரு 1 லட்சம் தேவைப்படுது. அக்கவுண்ட்ல போட்டுரு, நான் சீக்கிரமே உனக்கு திருப்பி போட்டுறேன். காசா? அதெல்லாம் முடியாது. இப்பதான் கொடுத்த பணம் இருக்குல்ல, 1 லட்சம் தானடா. நீ சரக்கு கொஞ்சம் கம்மியா வாங்கிக்க, அதுக்குள்ள லோன் போட்டு நான் உனக்கு கொடுத்துறேன்டா. அவசரம்டா. அதானே பார்த்தேன், அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் இங்க தானே வர. சொன்னா சொன்னதுதான். சும்மா கால் பண்ணி என்னை தொந்தரவு பண்ணாத. நானே பிசினஸ் டென்ஷன்ல இருக்கேன். வையே டேடி கண்ணா கண்ணா. கேவலமா அல்பமா சர்டிபிகேட் எடுத்து வச்சு காசு கேக்குறவங்க எல்லாம் சும்மா விட கூடாது சார். மட்டமான மனுஷங்க, அவங்களுக்கு நீங்க ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் சார். அதுக்கு முதல்ல இது பண்றது யாருன்னு கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா. எத்தனை மணிக்கு எங்க மீட் பண்றாங்கன்னு கேளுங்க. நாம பிரச்சனை இல்லாம என்ட்ரி கொடுத்து கண்ட்ரோல் எடுத்துடலாம். நீங்க அவருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஓகே சார். இதுல இருந்து பண்ணு. யாரு என்ன அதுக்குள்ள மறந்து போச்சா? 50000 சர்டிபிகேட் ஞாபகம் இல்லையா? பெரிய மனிதத்தம் பட ஹீரோ அப்படியே விட்டு விட்டு பேசுவாரு. தமிழ்நாட்டு அண்ணா குரல் சட்டுன்னு தெரியல. சாரிண்ணா. சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணிட்டு நீயே போன் பண்ற. இந்த கேப்ல போலீஸுக்கு கிளீஸுக்கு போக நினைச்ச இல்லண்ணா இல்லண்ணா, அப்படிலாம் எதுவும் நான் பண்ண மாட்டேண்ணே. பணத்தோட கால் பண்றேண்ணே, நம்புங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. சரி வச்சிரு. சக்சஸ். டேய் யாருன்னு பாரு. யாரு? சார் சாப்பிட ஏதாவது வேணுமா? இல்ல அப்புறமா சொல்றேன். ஐஸ் வாட்டர் 2 பாட்டில் கொடுங்க. ஐஸ் வாட்டர் மட்டும் போதுமா? வயசு பசங்களா இருக்கீங்க, வெறும் தண்ணியா சாப்பிடுங்க. கூலிங்க பீர் சொல்லட்டுமா? சரிண்ணா கூலிங்க 4 பீரை கொடுங்க. இல்லைன்னா ஹார்ட்டே கொண்டு வாங்க. சரி. பீர் மட்டும் போதுமா? இல்லை ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்காது. ரைட் பிரச்சனைலாம் இல்லை. ரொம்ப ரொம்ப சேஃபான இடம் இது. என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் வேணாங்க, சரக்கு மட்டும் போதும். எந்த வம்பும் இல்லை. இதுக்குன்னு ஸ்பெஷலா நீங்க விரும்புற மாதிரி லட்டு லட்டா பொண்ணுங்க இருக்காங்க. எல்லாருமே ஹை கிளாஸ் பொண்ணுங்க, பாக்கெட் மணிக்காக வர்றவங்க. ஒரு பிரச்சனையும் வராது. உங்களை விட அவங்க தான் அதிகமாக சேஃப்டி பார்ப்பாங்க. யோசிக்காதீங்க தம்பி. சென்னையை மறக்காத மாதிரி சந்தோஷமா இருந்துட்டு போங்க. என்ன வர வச்சுட்டுமா? இல்லை அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேணாம். ட்ரிங்க்ஸ் மட்டும் போதும். அவசரப்படாதீங்க தம்பி, போட்டோ அனுப்பி வைக்கிறேன். ஒன்று ஒன்றா பாருங்க, ஃபீல் பண்ணுங்க. யோசிச்சு நிதானமா சரக்கு வரப்ப பதில் சொல்லுங்க. நீங்க ஊன்னு சொன்ன 10வது நிமிஷத்துல சொர்க்கம் உங்க மடியில இருக்கும். நம்பர் சொல்லுங்க. போட்டோ தெய்வ நம்பர் கேக்குதே. டேய் டேய் போட்டோ தானடா, யோசிச்சுடா சொல்ல போறோம். அண்ணே நீங்க அனுப்புங்கண்ணே. நம்பர் எழுதிக்கோங்க, சொல்லுங்க. நல்ல போட்டோ சார். இந்த நம்பர் கால் பண்ணுங்க, நான் அனுப்பிச்சு விடுறேன். கால் பண்றேனே, உடனே அனுப்புங்க. நீங்க அனுப்பிச்சு விடுறேன். கர்ணா போனை எடுக்கவே மாட்டேங்கிறான். திவ்யா தான். ஹலோ மேடம் எங்க இருக்க? எப்போ அவங்கள மீட் பண்ண போற? பணமே கிடைக்கல மேடம், இதுல எங்க மீட் பண்றது? அதான் 3 மணி வரைக்கும் டைம் கேட்டிருக்கேன். வேற ஒரு பிளான் இருக்கு, அங்க கிடைக்குமான்னு பாக்குறேன். 3 மணி கிடைச்சிருமா? எங்கன்னு பிளான் பண்ணிட்டியா? என்ன ஆகும்னு தெரியல மேடம். சரி தெரிஞ்சா எங்க மீட் பண்றே என்னன்னு எனக்கு சொல்லு. சரி மேடம். ஆனா போலீஸ்லாம் போய்டாதீங்க. இது என் வாழ்க்கை பிரச்சனை மேடம். இதுக்கெல்லாம் போலீஸ்க்கு போவாங்க. இங்க பாரு, நீ பணத்தை அரேஞ்ச் பண்ணு. 2:30க்கு நானே உனக்கு ஃபோன் பண்றேன். சரி. சென்னைக்கு வேலை தேடி வந்த. வேலையை விடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் அது கிடைக்குதான்னு பார்க்கலாம். இப்போ நீங்க எல்லாரும் வீடியோ கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டுங்க. அப்பதான் நீங்க நாயகி சீரியலை ஃபர்ஸ்டா பார்க்க முடியும். நன்றி.